தீபாவளிக்கு சோமாஸ் மொறுமொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். அந்த மாவுக்கு தேவையான மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடணும். இதை நெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். இப்படி எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இதுக்கு நிறைய தண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து நம்ம சோமா செய்யும்போது மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா மேலே வந்து மாவு காஞ்சிடக்கூடாது, அதுக்கு தான் எண்ணெய் தடவுறது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுப்பில் பேன் வச்சுட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் 1 கப்பு. அதை போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். கருகிடக்கூடாது, கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகணும். பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம சோமா செய்யும்போது அந்த உள்ளே இருக்க தேங்காய் வந்து கெட்டு போயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி வறுத்துக்கணும். அந்த ஈரம் போகிறதுக்கு வறுத்து வச்ச தேங்காயெல்லாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்ப அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அரை கப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அந்த நெய்யில் சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 கப்பு திராட்சை வந்து காஞ்ச திராட்சை, அதையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருகிராமல் பார்த்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரவை வந்து 1/4 கப்பு போட்டுக்கிறேன். ரவையும் அந்த நெய்யோடு அப்படியே வறுத்தெடுக்கணும். ஏன்னா அது வந்து கருகிடக்கூடாது, நல்லா ஒரு மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து சூடு ஆறின பிறகு நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காயும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூடு ஆறின பிறகு தான் நம்ம சர்க்கரை வந்து அளந்து ஊத்து போடணும். 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நல்லா சாஃப்டாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி 1 கப்பு மாவுக்கு வந்து 10-15 சோமாஸ் வரும். அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த மாவை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிசாக தான் தேய்க்கணும். கனமாக தேய்ச்சோம்னா சோமாஸ் வந்து ஒரு மாதிரி வதக்குன்னு ஆயிரும். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மோல்டு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். சோமா செய்கிற இது, அதில் எண்ணெய் தடவிக்கோங்க 2 பக்கமும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்க பூரணத்தை வந்து அதில் வச்சுக்கலாம். சுற்றி வந்து தண்ணி தடவிக்கணும். எண்ணெய் தடவக்கூடாது, தண்ணி தான் தடவணும். அப்போ தான் நம்ம வந்து மூடும்போது அந்த மாவு வந்து ஒட்டிக்கும். நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது பிரியாமல் வரும். தண்ணியை தொட்டு தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துடலாம்.
திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இது மாதிரி ரெடி பண்ணி தனியாக தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போ வந்து கையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோல்டு இல்லைனாலும் இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை சுற்றி வந்து இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதில் தேவையான அளவு பூரணம் வச்சுக்கலாம். இதுக்கும் சுற்றி தண்ணி தடவணும். தடவிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னா பிரியாது. வேணும்னா ஃபோர்க் வச்சு கூட நம்ம வந்து குத்தி விடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா பிரிஞ்சிடாது எண்ணெயில் போடும்போது. இந்த மாதிரி இருக்கும். அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சோமாஸ் எல்லாத்தையும் போடலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த மேலே இருக்கிற மாவு வந்து ஒரு மாதிரி ஊதிட்டு வரும். அதனால் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். திருப்பி போட்டுக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மொறு மொறுன்னு இருக்காது, வதக்கு வதக்குன்னு ஆயிரும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது வந்து எண்ணெயெலாம் வடித்த பிறகு நம்ம எடுத்து ஒரு இதில் பேப்பரில் போட்டுடலாம், டிஷ்யூ பேப்பரில். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.